நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சமீபத்திய வளர்ச்சியில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் பயணமாக பிரான்சின் பாரிஸ் வந்தடைந்தார். திங்களன்று பாரிஸில் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் தெர் லேயன் ஆகியோரை சந்திப்பதற்காக சீன பிரதிநிதிகள் 2 நாட்கள் பிரான்சில் தங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீன ஜனாதிபதி தனது பிரெஞ்சு பிரதிநிதி மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரை சந்திக்கும் போது மிகவும் கடினமான சீனா ஐரோப்பிய ஒன்றிய பிரச்சினைகள் மேசையில் இருக்கும். முக்கிய பிரச்சினைகள் வர்த்தகம், உக்ரைன் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவை அடங்கும். உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் ஷி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களுக்கு இடையே நடக்கும் முதல் சந்திப்பு இதுவாகும். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை கண்டிக்க சீனா விரும்பாததை ஐரோப்பிய ஒன்றியம் விமர்சித்துள்ளது. மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவர சீனா தனது செல்வாக்கை பயன்படுத்துமாறு அழைப்பு விடுத்துள்ளது. சீனா இதுவரை அவ்வாறு செய்ய மறுத்துள்ளது. மாறாக மோதலுக்கு இராஜதந்திர தீர்வுக்கு அழைப்பு விடுத்துள்ளது.